கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு தோத்திரம். இந்த நாளிலும் கூட டிவி முன்பாக அமர்ந்திருந்து ஆவலோடு கர்த்தருடைய செய்தியை கேட்க காத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு பாவ அறிக்கை. நம் சில பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கிறதே நாம் அறிவோம். அன்றாடகம் நாம் செய்கின்ற பாவங்கள் எரிச்சல், கோபம், பகை, பொறாமை, குரோதங்கள், வைராக்கியங்கள், களவு, கொலை, பொய்சாட்சி சொல்லுதல், பிறருடைய பொருட்களை அபகரித்தல் போன்ற காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக காணப்படுகிறது. இதற்கேற்ற தண்டனை இந்த உலகத்திலே கிடைக்கிறது. சில பாவங்கள் அந்தரங்கமான பாவங்கள், சாட்சியே இல்லாமல் இருக்கக்கூடிய பாவங்கள். ஆனால் இந்த பாவத்துக்கு உட்பட்டவர்கள் சில நேரத்தில் மன அழுத்தத்துக்கு உட்பட்டு அவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்ற நிலைக்கு கூட தள்ளப்படுகிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ரோமர் எழுதின நிருபம் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். பாவத்திற்கு தண்டனை இந்த உலகத்தில் மரணத்துக்குரிய தண்டனை காரியங்கள் தான். அதே நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட்டு அவருக்கு பயந்து ஜீவிக்கும் போது அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்கின்ற ஒரு வாழ்வை, நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு அருள்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன் புஸ்தகம் 18:30 சொல்கிறது, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று சொன்னார். அதே யோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:12 சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அதனால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக செய்கின்ற பாவங்களுக்கு தக்க பலனை அனுபவிக்க வேண்டும். தந்தைக்காக மகனோ அல்லது மகனுக்காக தந்தையோ, கணவனுக்காக மனைவியோ, மனைவிக்காக கணவனோ ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க முடியாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18:20 சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், குமாரன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் தன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், அக்கிரமக்காரனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும் என்று வேதம் சொல்லுது. த சோல் ஹூ சின்ஸ் ஷால் டை, த சன் ஷால் நாட் பேர் த கில்ட் ஆஃப் தி ஃபாதர், நார் தி ஃபாதர் ஷால் பேர் த கில்ட் ஆஃப் தி சன், தி ரைச்சியஸ்னஸ் ஆஃப் தி ரைச்சியஸ் ஷால் பி அப்பான் ஹிம்செல்ஃப் அண்ட் தி விக்கெட்னஸ் ஆஃப் தி விக்கெட் ஷால் பி அப்பான் ஹிம். ஒரு முறை ஒரு ஆலோசனை மையத்தில் நான் இருக்கும்போது ஒருவரிடம் உரையாடி கொண்டிருந்தேன். அப்போது அவர் ஒரு கிறிஸ்தவர், ஒரு வியாபாரி. அவர் வந்து என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கும் போது நான் அப்போ அவரிடத்தில் கேட்டேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்கிறீர்களா என்று நான் அவரை கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா, நான் வந்து ஒரு வியாபாரி, அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு அதிகமான வியாபாரம் நடக்கிறது, நான் மொத்தத்தில் பொருட்களை வாங்கி சில்லறை வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்கிறேன், அதனால் நான் இன்றைக்கு நான் போக முடியாது, எனக்கும் பதிலாக என்னுடைய மனைவி ஆலயத்துக்கு செல்கிறார்கள், அவர்கள் எனக்காக வேண்டிக் கொள்வார்கள் என்று சொன்னார். அப்போ தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், குமாரன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்க முடியாது அல்லது தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமக்க முடியாது என்று சொன்னேன். அப்போ தான் அவருக்கு நான் ஒரு ஆலோசனை சொன்னேன், கடவுள் வந்து இவ்வளோ தூரம் உங்களை வியாபாரம் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறாரோ அதுக்கு மூல காரணம் யார், கடவுள் தானே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, நல்ல வியாபாரம் நடக்குது, அதனால் ஒரு அரை மணி நேரமாவது ஒரு ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து விட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதனை நடந்தால் அதில் ஒரு அரை மணி நேரமாவது ஆலயத்தில் அமர்ந்து விட்டு நீங்கள் மற்ற காரியங்களுக்கு செல்லுங்கள், அப்போது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் கடவுளுக்கென்று கொடுக்குற முதலிடத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார் என்று நான் அவருக்கு ஆலோசனை சொன்னேன். அதனால் நம்ம குடும்பத்தில் யாராவது ரொம்ப பக்தியாக இருந்தால், எங்கள் அப்பா பெரிய ஊழியக்காரரு, அதனால் எனக்கு என்னுடைய பாவங்கள்லாம் அவர் கடவுள் மன்னிச்சுடுவார், எங்கள் அம்மா ஒரு மிஷினரி, அதனால் என்னுடைய குற்றங்கள்லாம் கர்த்தர் மன்னித்து விடுவார், என்னுடைய தலைமுறையே ஒரு ஆசாரிய தலைமுறை, அதனால் எனக்கு கவலை இல்லை, கடவுள் என்னை மன்னிப்பா அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. நாம் வந்து அவரவர்கள் செய்கின்ற பாவங்களை அவரவர்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கை வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில வருடங்களுக்கு முன்னால் கிறிஸ்மஸ் காலங்களில் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் வெகுமதி கொடுக்கறது உண்டு. ஒரு 20-30 பேர் வருவாங்க, அவங்க ஏதாவது லுங்கி அது மாதிரி அதுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணால் அவங்களையும் பிடிச்சி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது. அப்படி இருக்கும்போது அவர்களை ஒரு முறை நாங்கள் கேட்டோம், அது மாதிரி நீங்கள் வந்து இயேசு சுவாமி உங்களுக்கு செய்த நன்மைகளை, அவங்களெல்லாம் கிறிஸ்தவங்க இருக்காங்க, எல்லாம் நன்மைகளை நீங்கள் சாட்சியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது
எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, கடவுள் என் பையனை நல்லா படிக்க வச்சாரு, நிறையா நல்லா வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான். ஒருத்தர் சொன்னார், எனக்கு நல்ல வீடு கட்டுவது உதவி செய்தார், எனக்கு திருமணம் ஆர்த்து சொன்னார், என் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உலகப்பரமான காரியங்களாக சாட்சி சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி என்ன சொன்னதுன்னா, நான் இன்றைக்கு வந்து இந்த நிலைமையில் இருக்கிறேன்னா என்னுடைய பாவம் தான் காரணம். நான் ஒரு பாவியாக இருந்ததுனால தான் எனக்கு இந்த குஷ்டரோகம் என்னை பிடித்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் என்னை மன்னித்து என்னுடைய குஷ்டரோகத்தை குணமாக்கி கொண்டு வருகிறார், அன்றாடகம் அவர் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்று ஒரு உண்மையான ஒரு சாட்சி அந்த சகோதரி சொன்னாங்க. பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக சாட்சியை அங்கீகரித்திருப்பார்ன்றது நாம் அறிந்து கொள்ளலாம். வேத வசனம் சொல்வது 1 யோவான் 1:8-9 வசனம் சொல்வது, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் நாட்டை அரசாண்ட அரசர்களில் தலை சிறந்தவர் தாவீது ராஜா. அந்த தாவீது ராஜா சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கார். அவர் ஒரு நாள் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சாயங்கால வேலையில் தன்னுடைய அரண்மனையின் ஒப்பிரையில் நடந்து கொண்டிருந்தார். அப்போ அந்த பல இடங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கேயோ ஒரு பெண்மணி அங்கே குளித்து கொண்டிருந்தார். அந்த குளித்து கொண்டிருந்த பெண்மணி பார்க்கறதற்கு நல்லா அழகுள்ளவளாக அவருக்கு தோன்றினது. உடனடியாக அவர் யார், என்ன சமாச்சாரம்னு கேட்டார். சொன்னாருங்க, நம்முடைய போர் வீரர் உரியா என்பவனுடைய மனைவி, அவர் பேர் பச்சை பால் என்று சொன்னார். உடனே அவன் ராஜா தலைவர் உடனே ஆளை அனுப்பி அந்த பொண்ணை வரவழைச்சு அவளோடு கூட தவறான ஒரு உடல் உறவு அவன் வைத்துக் கொள்கிறான். அதுக்கு பிறகு என்ன செய்கிறான், எப்படியாவது இந்த இவளை மனைவி ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால அவன் என்ன பண்ணுறான், அந்த உரியாவை இஸ்ரவேலருக்கும் அந்த சீரியர் அம்மோன் புத்திரருக்கும் அங்கே சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது அவனை கொண்டு போய் நிறுத்திடுங்க, போர் மும்முரமாக நடக்கிற இடத்து நிறுத்திடுங்க, அவர்கள் எதிரிகள் வந்து அவனை தாக்கும்போது நீங்கள் அவனை விட்டுட்டு தனியாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அவன் நிருபத்தை எழுதி அனுப்புகிறான். அதே மாதிரி உரியாவை கொண்டு போய் போர் மும்முரமாக நடத்துகிற இடத்துல நிற்க வச்சுட்டு அவனை வந்து வீல் வீரர்கள் தாக்கினாங்க, அதில் சில பேர் இறந்து போனார்கள், அதில் உரியாவும் சேர்த்து போயிட்டான். அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான், இதை பச்சை பாலுக்கு அறிவித்து அதுக்கு பிறகு அவள் வந்து அவளை அழைத்து கொண்டு வந்து தன் மனைவியாக்கி கொண்டான் என்று பார்க்குறோம். இந்த சமயத்தில் பாருங்கள், இது வந்து நாத்தான் என்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவருக்கு ஒரு பெரிய பொல்லாப்பாக இருந்ததுனால அவனை ஆண்டவர் எச்சரித்தார், தண்டித்தார். ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை செத்து போச்சு. இந்த காரியத்தில் பாருங்கள், ரெண்டு விதமான பாவத்தை, வலிக்கட்டாயமான துணிகரமான பாவத்தை செய்யலாம். ஒன்று, இன்னொருடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான். ரெண்டாவது, அதற்காக அந்த பெண்ணுடைய கணவனை கொலை செய்யலாம். ஸோ இது வந்து துணிகரமான ஒரு பாவமாக இடம். ஆனால் அதே நேரத்தில் அவன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவரத்தில் அறிக்கை செய்தான். அதன் விளைவாக வந்தது தான் சங்கீதம் 51:5 சொல்லுது, இதோ நான் துர்க்குறத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். 10 சொல்லுது, தேவனே சுத்த இருதயத்தினதில் சிஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் சொல்றார். 51:11 சொல்லுகிறது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். ஸோ இந்த பாவ அறிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். அதனால் அவனை மன்னித்து இஸ்ரவேல் நாட்டை 40 அவன் திறம்பட ஆட்சி செய்வதற்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, தாவீது ராஜாவை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமான காரியங்கள் எல்லாம் செய்வான் என்று சொல்லி அங்கு ஆண்டவரே அவருக்கு சாட்சி கொடுக்கிறார். சங்கீதம் 130:3-4 வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருந்தீரானால் யார் நிலை நிற்பார், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அதனால் அக்கிரமங்களை நம்ம கவனிச்சார்னா நம்ம ஒன்றுமே இருக்க முடியாது. ஆனால் நம்ம அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிடும் போது அவர் மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்திருக்கிறார். சில நேரங்களில் பாருங்க, திடீரென்று நமக்கு ஏற்படுகின்ற ஆபத்துகள், விபத்துகள், திடீரென்று ஏற்படுகின்ற வியாதிகள், எதிர்பாராத இழப்புகள், பிசாசின் போராட்டங்கள், இதன் மூலமாக நாமளே வேற வழி இல்லாமல் ஆண்டவரத்தில் ஐயோ இந்த உபத்தனை என்னால் தாங்க முடியலன்னு நாம் பாவ அறிக்கை செய்வதற்கு தள்ளப்படுகிறோம். அது மாதிரி இல்லாமல் நம்ம எப்போதுமே கடவுளுக்கு பயந்து பாவ அறிக்கை செய்து அவருடைய பிள்ளைகளாக வாரும்போது நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு அருவில் இருக்கிற அந்த நித்திய ஜீவனை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் ஓச்சியா தீர்க்கதரிசன் புஸ்தகம்
ஆறாம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். நீங்களா சில நேரங்களில் இந்த மாதிரி வியாதி வந்துடுது, விபத்தில் கை கால் உடைஞ்சிடுது, திடீரென்று ஹார்ட் அட்டாக் வருது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இவ்வளோ நடக்குது. இந்த மாதிரி காரியங்களை நடப்பது சொல்லும்போது அப்போ நம்ம கஷ்டப்பட்டு பாவரிக்கு செய்கின்றோம். அதை காட்டியலும் எப்போதும் நாம் நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்தவர்களாக மனம் அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வதற்காக நாம் செய்வோமானால் நிச்சயமாக அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் இல்லையா. அவருடைய ரத்தத்தினால நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறேன்னு சொல்ல, அந்த சிலுவையை மரத்தில் அவர் தொங்கும்போது அவர் எவ்வளோ ரத்தம் சிந்திருப்பார். அந்த ஒரு சுட்டு ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை ஒரு புது வாழ்விற்குள்ளாக அழைத்து செல்ல வல்லமை படைத்ததாக இருக்கிறது. எசேக்கியேல் 18:32 சொல்கிறது, மனம் திரும்புங்கள். அதனால் ஆண்டவரிடத்தில் பாவ அறிக்கை பண்ணால் மட்டும் போதாது, மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வேணும். அதுதான் அதை தான் நம்ம ரட்சிப்பு என்று சொல்கிறோம். மனம் திரும்புங்கள், அப்போது பிழைப்பீர்கள், சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இந்த நேரத்தில் இன்றைக்கு ரட்சிப்பின் நாள், இன்றைக்கே விடுதலையின் நாள். ஒருவேளை இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, இயேசுவே எனக்காக சிலுவை மரித்தில் மறித்து 3 நாள் உயிர்த்த இந்த ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால் என்னை மன்னித்து என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், சுத்த இருதயத்தை கூடும், உம்மோடு கூட நித்தியமாக காலமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அருளும் என்று ஆண்டவரையை நோக்கி நாம் பார்ப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உண்மை தோத்திருக்கிறோம். ஆண்டவரே, கடந்த முறை நாங்கள் உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்டு மழைக்காக மன்றாடினோம். சென்னை, குறிப்பாக சென்னை நகரத்தில் மழை இல்லை என்று ஆண்டவரே புலம்பினோம். ஆண்டவரே நீர் மன்னித்து ஆண்டவரே சென்னை நகரத்திற்கு சில நாட்களுக்கு முன்னாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்ல மழையை கொடுத்தீர். இன்னும் நீ நல்ல மழையை கொடுப்பீர் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய இந்த தண்ணீர் பஞ்சத்தினால வாடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே நீர் தயை பாராட்டி ஆண்டவரே இந்த தண்ணீர் பஞ்சத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் வானத்தின் மதைகளை திறந்து ஆண்டவரே நீர் மழையை பொழிய பண்ண வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுத்த மழைக்காக கோடா கோடி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. நன்றியோடு தோத்திருக்கிறோம் இயேசு சுவாமி. எவ்வளோ பேர் இன்றைக்கு காலேஜில் அட்மிஷன், டெக்னிக்கல் காலேஜில் அட்மிஷன், என்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன், மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த காரியத்தில் நம்ம செய்ய முடியும், நம்முடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரி எதுக்கு போக முடியும் என்றெல்லாம் பலர் ஆண்டவரே ஆலோசனைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு தேவையானது எது ஆண்டவரே என்பதை நீர் வழிகாட்டும் சுவாமி. எல்லா துறைகளிலுமே உயர்ந்து உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சுவாமி. இந்த துறையில் தான் வாழ முடியும் என்பதில்லை. எல்லா துறைகளிலுமே படித்தால் வாழ்வதற்கு ஆண்டவரே உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஆலோசனையை அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக பொருளாதாரத்தில் ஆண்டவரே வாழிக்கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு ஆண்டவரே பொருளாதார தேவையை சந்திய ராஜா சந்தியமப்பா. எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகள் படித்து முன்னுக்கு வர வேண்டும் ஆண்டவரே, நம்மை காட்டிலும் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய காரியமாக இருப்பதனால அவர்களுக்கு நீர் உதவி செய்து ஆண்டவரே அந்த பொருளாதார தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற மக்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி. சரீர உபாதைகள் சுவாமி, எழுப்பு வலி ஆண்டவரே என்று, முதுகு வலி ஆண்டவரே, மூட்டு வலி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே இப்போ சரீரத்தில் ஒவ்வொரு அவயத்தில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பலகீனங்கள் ஆண்டவரே இரக்கமாய் சுவாமி. எத்தனை மருத்துவ வசதிகள் இருந்தாலும் கூட உம்முடைய இரக்கம் தேவை. உம்முடைய காயங்களால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லியிருக்கிறது. உம்முடைய காயப்பட்ட கருத்தினால் யார் யாருக்கு சரீரத்தில் என்னென்ன இடத்துல பலகீனங்கள் இருக்கும், தயவாய் ஆண்டவரே உம்முடைய காயப்பட்ட கருத்தினாளர்களை தொட்டு குணமாக்கும் சுவாமி. நன்றியோடு தோத்திருக்கிறோம். உடைய கிருபையினால் ஏறக்குறைய 6 மாதங்களை இந்த 2019 நாங்கள் முடித்திருக்கிறோம். இன்னும் 6 மாதத்தை ஆண்டவரே நாங்கள் முடித்து 2020 பிரவேசி இருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபையாக இரக்கமாக உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நீர் வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே இயேசு சுவாமி ஆண்டவரே ஒருவேளை அவர்கள்
கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட முடியாத நிலைமையில் இருந்தாலும் கூட இயேசுவை தன்னுடைய இதயத்தில் ஏற்றிருக்கிறார்கள். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் இரக்கமாயும், அந்த குடும்பத்தின் மேலே இரக்கமாயும், தயவாய் இரக்கமாய் பாதுகாத்து இந்த உலகத்தின் அபாயங்களுக்கு பயங்கரங்களுக்கு அவர்களை விலக்கி காத்திருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கோடா கோடி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு இரட்சகனின் ஜீவன் உள்ள நாமத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமீன்.